வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல போலீஸ் டைரி 2.0 அப்படிங்கற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமா 10 கதைகள் இருக்கு. அதுல மூணாவது கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு குவார்டர்ஸோட மொட்டை மாடியை காட்டுறாங்க. அந்த மொட்டை மாடியில லவ்வர்ஸ் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பையனோட பேரு வினோத், பொண்ணோட பேரு யாமினி அப்படின்றது. இவங்க வீடியோ காலையில தான் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாடிக்கு ஒரு லேடி வந்துட்டு இருக்காங்க. இதனால வினோத் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறது. இந்த பொண்ணும் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. வர அக்கா இருக்காங்கல்ல, என்ன பாய் ஃப்ரெண்டு கூட கடலை போட்டுட்டு இருக்கியான்ற மாதிரி கிண்டலா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி யாமினி சொல்றா. இப்ப இந்த அக்காவும் வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஒளிஞ்சிருந்த வினோத்தம் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வினோத்தை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பிளேயரா இருப்பாரு. இப்போ ஒரு டோர்னமெண்ட்டுக்காக கிளம்ப போறாராம். நாளைக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன், இன்னைக்கே உன் கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வெயிட் பண்றேன், நீ சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி யாமினியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. முதல்ல நம்ம கிளம்பலான்ற மாதிரி வினோத் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப யாமினியும் கிளம்பலான்னு நினைக்கிறாங்க. கிளம்பிட்டு இருக்கும் போதே அம்மா பாத்துடுறாங்க. எல்லாரும் தண்ணி பிடிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போய் தண்ணியை புடின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. தண்ணி பிடிக்கிறதுல கொஞ்சம் நேரம் போயிருது. சரி பாய் ஃப்ரெண்டை பார்க்கலான்ற மாதிரி வினோத்தை மீட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்க்கும் போது வினோத் யூரின் பாஸ் பண்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. யூரின் தான் பாஸ் பண்றாரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆயும், அவர் முடிச்சுட்டு வரவே மாட்டாரு. வினோத்து வான்ற மாதிரிலாம் இவங்க கூப்பிடுறாங்க, அப்பயும் அவர் வராம இருக்காரு. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்க பக்கத்துல போறாங்க. இப்ப நின்னுட்டு இருக்க அவரோட தோல் மேல கைய வைக்கிறாங்க. அவர் பொத்துன்னு சரிஞ்சு கீழே விழுறாரு. அப்பதான் அவர் இறந்து போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி அவரோட பிரைவேட் பட்டை கட் பண்ணி வச்சிருக்காங்க. இத பாக்குற யாமினி ஷாக் ஆன மாதிரி கத்துறாங்க. போன் கீழே விழுந்துருது. இப்ப யாமினியும் பதட்டமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. காலையில இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க, என்ன ஏதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப வினோத்தோட அம்மா இருக்காங்கல்ல, பையன் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யாமினி பார்த்த விஷயத்த சொல்ல போல, ஏன்னா யாமினி இந்த இடத்துல இல்ல. யாமினி அவங்களோட வீட்டுலதான் இருக்காங்க. அணியாயத்துக்கு வினோத் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு சீனியர் ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஜாகிங் ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் தமிழ் அப்படின்ற வேற ஒரு ஆபீசரை கவனிக்கிறது. இந்த கேஸ நீ தான் எடுத்துக்கணும், சீக்கிரமா இந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி தமிழோ இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. வினோத் டீம் சேர்ந்தவங்களும் கோச்சும் சேர்ந்த மாதிரி வினோத் அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எப்பவுமே நீங்க கூடியதானே இருப்பீங்க, எப்படிரா இப்படி சாக விட்டீங்க, என் பையனை யாரு சாவடிச்சான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அம்மா பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. இந்த டீமோட கேப்டன் பேரு பிரபு அப்படின்றது. பிரபுக்கு உதயான்ற ஒருத்த மேலதான் டவுட். உதயாவை பொறுத்த வரைக்கும் வேற டீமோட கேப்டனா இருப்பாரு. அந்த உதய தான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டான் போல, உதய விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பிரபு சொல்றாரு. இதனால டீமை சேர்ந்த எல்லாருமே ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. உதயாவை அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க உதயாவோட ஏரியாக்கு வந்துடுறாங்க. உதயா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி கேரம் போர்டு தான் விளையாடிட்டு இருக்கான். இவங்களை பார்த்தோன்னா ஷாக் ஆகுறான். வந்து எல்லாருமே இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றாங்க. பதிலுக்கு உதயா டீமை சேர்ந்தவங்களும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சு போலீஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படிதான் தமிழ் இந்த இடத்துக்கு வர்றாரு. வந்தவரும் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றாரு. இவங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. ஸ்டேஷன்ல வச்சு ரெண்டு கேங்க சேர்ந்தவங்களையும் போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க. இதுல இந்த வினோத் டீமோட கேப்டன் பிரபு இருக்காரு பாத்தீங்களா, கண்டிப்பா எதிர் டீம் கேப்டன் உதயா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும், நீங்க உதயா மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். எதை வச்சு உதயாதான் பண்ணிருக்கணும்னு சொல்ற, அதுக்கு காரணத்தை சொல்லுன்ற மாதிரி தமிழ் கேக்குறாரு. இவனுமே அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரோட டீமுக்கும் உதயோட டீமுக்கும் மேட்ச் நடந்திருக்கும். இவர டீமோட ஜெர்சி கலரு கிரீனா இருக்கும், அதனால கிரீன் டீம்ன்ற மாதிரி நான் சொல்றேன். ஆக்சுவலா கடைசி ஓவர் நடக்கிறத மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க. கிரீன் டீம் தான் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. வினோத் தான் பால ஃபேஸ் பண்ண போறாரு. எதிர் டீமோட கேப்டனான உதயா இருக்கார்ல, அவர் தான் ஓவரை போட போறாரு. உதயா ரொம்ப சூப்பரா போடுவார் போல. 6 பாலுக்கு 15 ரன்னுக்கு மேல தேவைப்படுது. வினோத் அடிச்சு இந்த டீமை ஜெயிக்க வைப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. வினோத் எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமா தான் இருக்காரு. யாமினி அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ரெட் டீமை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆனா இவங்க அண்ணனுக்கு கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எதிர் டீமான வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. வினோத் எப்படியாவது அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி ஓவரை பத்தி கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க கோச் டென்ஷன் ஆயிடுறது. நானே டீம் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு பதட்டத்துல இருக்கேன், நீ வேற தொணத்தொணன்னு பேசிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா பேசியா அப்படின்ற மாதிரி அவரை கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப உதயா இருக்காரு பாத்தீங்களா, ஓடி வந்து ஃபர்ஸ்ட் பால போடுறது. ஃபர்ஸ்ட் பால வினோத் நல்லாவே அடிச்சிருந்தாரு, நிறைய ரன் இவங்களுக்கு கிடைச்சிருது. கிரீன் டீமை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. யாமினியும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற உதயா டென்ஷன் ஆயிடுறது.
அவன் அடிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல, ஆனா அவன் தங்கச்சி நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணாம அவனுக்கு சப்போர்ட் பண்ற பாரு, அதை பார்க்கும் போது தான் கோவமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டாவது பால் சூப்பரா போடுறாரு, அந்த பால்ல ஒரு ரன் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப வேற ஒருத்தர் ஸ்ட்ரைக்கு வந்துடுறாரு, அவர் போல்ட் ஆயிடுறாரு. டீம்ல ஒரே ஒரு நபர் தான் மீதி இருக்காரு, அவரோட பேரும் வினோத் தான். எல்லாருமே மொக்க வினோத் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க, ஏன்னா சுத்தமா இவருக்கு விளையாட தெரியாது. இவர் தான் கோச்சோட பையனா இருப்பாரு. டே எப்படியாவது சிங்கிள் தட்டி அவங்கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி மொக்க வினோத்தை ஏத்துக்கிறாரு. இப்ப விளையாடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வினோத்தம் சிங்கிள் தட்டுன்னு சொல்றாரு, ஏன் நானும் அடிக்க மாட்டேனா, நானே அடிக்கிறேன்னு மொக்க வினோத்து சொல்றாரு. இப்ப விளையாடுற மொக்க வினோத்து இருக்காருல, அடுத்த ரெண்டு பால வேஸ்ட் பண்ணிடுறாரு. டீமை சேர்ந்தவங்களுக்குலாம் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகுது. இப்ப ஒரு பால்ல 7 ரன் அடிச்சா வெற்றின்ற நிலைமையில இருக்கு. உதியவும் ஓடி வந்து பாலை போடுறாரு. மொக்க வினோத்து இருக்காருல சுத்துறாரு, பாலும் பட்டு கொஞ்சம் தூரம் போகுது. ஒரு ரன் மட்டும் தான் இவங்க ஓடி எடுக்கிறாங்க. தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பதான் அம்பேரும் நோ பால்னு சொல்றாரு. இதை கேட்கிற இந்த டீமை சேர்ந்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் அடுத்த பால ஃபேஸ் பண்ண போறது வினோத் தான், வினோத் சிக்ஸ் அடிச்சிருவாருன்ற மாதிரி டீமை சேர்ந்த எல்லாருமே நம்புறாங்க. இப்ப உதயாக்கும் பிரஷர் ரொம்ப அதிகமாயிருது, எப்படியாவது நம்ம சிக்ஸ் அடிக்காம பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் ஓடி வந்து போடுறாரு. இவர் கஷ்டமா போட்டு கூட வினோத் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பால சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இதனால பாத்துட்டு இருக்க யாமினி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி வினோத்தோட டீமை சேர்ந்தவங்களும் சந்தோஷப்படுறாங்க. வினோத்னால தானே மேட்ச் ஜெயிச்சது, அதனால வினோத்தை தூக்கி பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. வினோத் தான் இந்த டீம்லயே சூப்பரா விளையாடுவார் போல. இங்க இருந்தே பிளேன் கிஸ் யாமினிக்கு தராரு, அவங்களுமே அந்த கிஸ் எல்லாம் கேட்ச் பண்ணி பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப தமிழ் இருக்கார்ல டீமோட கோச்சு கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. கோச்சும் நடந்த மீதி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இங்க இருக்க பொலிட்டீஷியன் இருக்கார்ல, ரெண்டு டீமுக்குமே பார்ட்டி மாதிரி தந்திருப்பாரு. சோ ரெண்டு டீமுமே ஒரே இடத்துல கேதர் ஆகுறாங்க, மாத்தி மாத்தி கலாய்க்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பிரபு என்ன சொல்றாருனா, வினோத்தோட கண்ணு ரொம்ப ஷார்ப்பு, அவன் எந்த பால் போட்டாலும் அடிப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற உதயாக்கு கடுப்பா இருக்கு. ஓஹோ கண்ணுதான் ஷார்ப்பா, அவன் கண்ணை எனக்காவது நோண்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வினோத் வேற கண்ணு நோண்டப்பட்டு இறந்து போயிருக்காருல, இதனால தான் எல்லாருமே எதிர் டீம் உதயா மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க. இப்ப தமிழ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போலான்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் அவர் கண்டுபிடிச்சிருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து பாடியை போட்டிருக்காங்க போல சார், ஏன்னா பிரயோஜனமா எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆனா தமிழ் இருக்காருல, கொலை இங்கதான் நடந்திருக்கு, இவன் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு குத்திருக்காங்க, இப்படிதான் குத்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி குத்திருக்காங்கன்னா குத்துனவங்க கண்டிப்பா லெப்ட் ஹேண்டடா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. நானும் அப்படிதான் நினைச்சேன்ற மாதிரி உடனே இந்த இன்ஸ்பெக்டர் மாத்திடுறாரு. வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஆட்டின் போட்ட மாதிரி ஒரு பொம்மை கிடைக்குது. இந்த விஷயத்த தமிழ் தான் பார்த்து எடுக்கிறாரு. இந்த ஸ்பாட்டை நல்லா தேடி பார்த்து எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னீங்க, அப்ப இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் தமிழ் கேட்டுட்டு இருக்காரு. யாமினி போனை கீழே போட்டாங்க பாத்தீங்களா, அதுல இருந்துதான் இது கலண்டு விழுந்திருக்க போல. யாமினியை பொறுத்த வரைக்கும் வினோத்தோட இறுதி சடங்குக்கு கூட வந்திருக்க மாட்டாங்க, இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை வினோத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இவ லவ் பண்ற மாதிரி பழகுனது எல்லாமே நடிப்பு தான் போல, ஏன்னா அவனோட இறுதி சடங்குக்கு கூட இவ வரல. இந்த மாதிரி பண்றதுக்கு வேற ஏதாவது வேலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோபமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க காதுல கேக்குது இல்ல, இதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இப்போ ஒரு போன் கிடைக்குதான் இவங்க நடந்து வராங்க. போனை ரிப்பேர் பண்றதுக்காக தந்திருப்பாங்க போல, ரிப்பேர் பண்ணிட்டேன்ற மாதிரி இவரும் போனை தந்துடுறாரு. மேடம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்ட் சிம்பிள் போட்டதை தராரு. இது எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா கேக்குறாங்க. நான் தான் தந்தன்ற மாதிரி சாட்சி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சாட்சி கிட்ட அந்த தமிழ் தான் தந்திருப்பாரு போல. இப்ப இந்த பொண்ணை சாட்சி லாக் பண்ணிடுறாங்க. நீ அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்க, ஒழுங்கா நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரிலாம் சாட்சி கேக்குறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க பயந்து தகவல சொல்லான்ற மாதிரி ஓடி வந்திருப்பாங்க. அப்பதான் இவங்க அண்ணன் எதிர வராரு. இவங்க அண்ணனோட பேரு யுவராஜ் அப்படின்றது. யுவராஜ் கிட்டதான் இந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி யுவராஜ் ஷாக்க வராரு. சரி வான்ற மாதிரி அந்த இடத்துக்கு தங்கச்சியை கூப்பிட்டு வந்துடுறது. இப்ப போனை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலான்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி கூப்பிட்டு போயிருப்பாரு. வினோத்தை யார் இப்படி பண்ணிருப்பா, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்ற மாதிரி சாட்சி கேட்கறாங்க. சந்தேகம்லாம் இல்ல மேடம், யாரு பண்ணாங்கன்னே எனக்கு தெரியும், என் அண்ணன் யுவராஜ் தான் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி யாமினி சொல்றாங்க. நமக்கு விஷுவலா சில விஷயங்களை காட்டுறாங்க. வினோத் இந்த ஏரியாவை சேர்ந்தவரா இருப்பாரு. மாடியில பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவர் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறத யுவராஜ் கவனிக்கிறாரு. யுவராஜ் இருக்காருல, என் தங்கச்சியோ நீயோ லவ் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும், எப்படியோ நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா தான் மாற போறோம், நீ எதுக்காக அவனோட டீம்ல இருக்கணும், என் டீமுக்கு வந்துரு, நான் எப்படியாவது உதயா கிட்ட பேசி சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. ஆனா வினோத் இருக்காருல, பிரபு தான் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன டீம்ல சேர்த்துக்கிட்டான், நான் பிரபு டீமுக்காக தான் கடைசி வரைக்கும் விளையாடுவேன், தேவையில்லாம இதை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால யுவராஜ் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. இப்ப கீழே வந்து தங்கச்சி கிட்ட கோபமா பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நீ அந்த வினோத்து பின்னாடி சுத்தக்கூடாது, அப்படி சுத்துறன்னு தெரிய வந்தது ஒன்னு எதுவும் பண்ண மாட்டேன், அவன் அறுத்து போட்டுருவேன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு தங்கச்சி பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க.
தங்கச்சி அதை பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா வினோத் இறந்ததுக்கு அப்புறம் அண்ணன் மேல டவுட் வந்திருக்கும். என் அண்ணன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. லெப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவன் தான் கொலையா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தமிழ் சொன்னார்ல, உன் அண்ணன் லெப்ட் ஹேண்டடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி யாமினி சொல்றாங்க. இதை கேட்டு சாக்ஷி ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி யுவராஜா அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. ஏன் என் பையனை அரெஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதெல்லாம் கண்டுக்காம இவங்களும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. உன் தங்கச்சி கிட்டே இந்த மாதிரி சொல்லியிருக்க, நீ தான் இந்த கொலையை பண்ணிருக்க, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரி தமிழும் ஆட்களும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சார் நான் அந்த மாதிரி சொன்னது உண்மைதான், அதுக்காக நான் கொலை பண்ணிருவேனா? நான்லாம் கொலை பண்ணல சார். அப்படி பார்த்தா பிரபு தான் கொலை பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யுவராஜ் சொல்றான். பிரபு அவன் டீமை சேர்ந்தவனாச்சே, அவன் எப்படி நான் கொலை பண்ணுவான் சொல்லுன்ற மாதிரி தமிழ் கேட்கறாரு. இவனா சில விஷயங்களை சொல்றான். யுவராஜ் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும்னா வினோத் டீம் கோச்சு கிட்ட தான் பேசணும்ன்ற மாதிரி தமிழ் யோசிக்கிறாரு. இப்ப கோச்சு கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. பிரபுவும் வினோத்தும் எப்படி, அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இந்த கோச்சுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரபு தானே கிரீன் டீமோட கேப்டனா இருப்பாரு, முத முதல்ல வினோத்தை இவர் தான் டீம்ல சேர்த்திருப்பாரு. ரெண்டு பேருமே நாளடைவுல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே கேட்ச் பிடிச்ச பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வினோத்தோட கண்ணிலேயே பால் பட்டுது. அப்ப பிரபுவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. ரொம்ப பதட்டப்படுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பிரபு கவனிக்கிறாரு, அதே மாதிரி அந்த கோச்சும் கவனிக்கிறாரு. என்னடா அவன் மேல பால் பட்டதுக்கு உன்னோட தங்கச்சி இவ்வளவு துடிக்கிறா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என் தங்கச்சி வினோத்த ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா வினோத் நல்ல பிளேயரு, நல்ல நிலைமைக்கு வருவான்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வினோத்தும் யாமினியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது. அந்த தங்கச்சி ரொம்ப உடஞ்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தங்கச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. தங்கச்சி அழுதுட்டு இருக்கிறத பிரபு கவனிக்கிறாரு. பிரபு இருக்கார்ல, நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன், ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் கோச்சம் கவனிச்சதா இருப்பாரு. என்னடா பேச போற, லவ் எல்லாம் பேசி வர வைக்க முடியாது, அது இயல்பா வரணும் அப்படின்ற மாதிரி கோச்சு சொல்லியிருப்பாரு. அவர் சொல்றது உண்மைதான், வினோத் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா அவனை மறக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ற மாதிரி பிரபுவும் அந்த இடத்துல நின்றுறாரு. இதை மனசுல வச்சுதான் பிரபு கொலை பண்ணிட்டான்ற மாதிரி யுவராஜ் சொல்லியிருப்பாரு. இப்ப லைட்டா தமிழுக்கும் டவுட் இருக்கு. சரி பிரபு ரைட் ஹேண்ட் தானேன்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா லெப்ட் ஹேண்ட் ஷாட்டையும் அவன் திரும்பி அடிப்பான் சார், அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற மாதிரி இந்த கோச்சு சொல்றாரு. இதை கேட்டோனே இவருக்கு டவுட் வருது. சோ லெப்ட் ஹேண்டே அவன் யூஸ் பண்றான், அவன் கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப தமிழ் இருக்கார்ல வினோத்தோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராரு. கிரிக்கெட் கிரிக்கெட்னு சுத்திக்கிட்டே இருப்பான், நான் எப்பவுமே திட்டிக்கிட்டே தான் இருப்பேன், ஆனா கிரிக்கெட்னால நிறைய விஷயங்கள் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. காலேஜ் சீட்டு கூட அதனால தான் கிடைச்சது. அதனால தான் என் வாயிலேயே கிரிக்கெட் விளையாட போன்ற மாதிரிலாம் சொன்னேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் அம்மா ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்கந்த. இப்ப தமிழ் இருக்காரு பாத்தீங்களா, பிரபு கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி பிரபுவோட வீட்டுக்கு வந்துருது. அண்ணன் எங்கன்னு கேக்குறாரு. அண்ணன் பாண்டிச்சேரிக்கு தான் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. சரி உன்னோட அம்மாவை கூட்டு வா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தங்கச்சி கூட்டு வரதுக்காக போறாங்க. இந்த டைம் இவர் வீட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஷூ ரேக் இருக்கு பாத்தீங்களா, அதை தெரியாம தள்ளி விட்டுறாரு. அப்போ ஒரு ஷூக்குள்ள இருந்து நிறைய ஷார்ப்பான பொருள் எல்லாம் பொத்துன்னு வெளியே வந்து விழுது. அது எல்லாத்தையும் இவர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா வினோத்த ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சுதான் கழுத்துல குத்திருக்காங்கன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இவன் குத்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அண்ணன் பாண்டிச்சேரியில இருக்க சித்தி வீட்டுக்கு போயிருக்கான்ற மாதிரி தான் தங்கச்சி சொல்லியிருப்பாங்க. சரி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி அட்ரஸ் எல்லாம் இவங்க வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா சித்தி என்ன சொல்றாங்கன்னா அவன் வீட்டுக்கு வரலன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க வரலன்னா வேற எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அவன் போனை ட்ராக் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடின்ற மாதிரி சாக்ஷி கிட்ட சொல்லிடுவாரு. பக்கத்துல இருக்க பகுதியில தேடி பார்க்கலான்ற மாதிரி இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சாக்ஷி அவன் இருக்கிற பகுதியை கண்டுபிடிச்சிடுறாங்க போல. இங்கதான் டவர் காட்டுது, அந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த இடத்துல இவர் ஏத்துக்கிறாரு. அங்க இருக்க சுத்து வட்டாரத்துல தேடி பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல சில ஓட்டல்லாம் இருக்கு, அந்த ஓட்டல் எல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவனோட போட்டோவை காமிச்சு விசாரிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு ஆமா சார், இவர் இங்கதான் ரூம் எடுத்திருக்காரு, இதுதான் ரூம் நம்பர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உடனே அந்த ரூம்ல போய் அவனை பாக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கதவு திறந்தே தான் இருக்கு. சரி உள்ள போலான்ற மாதிரி இவங்களும் சட்டுன்னு கன்னோட உள்ள நுழையிறாங்க. பார்த்தா பிரபு அந்த இடத்துல இறந்து போயிருக்கான், யாரோ கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க போல. இதை பாக்குற இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவன் ஏதாவது உங்ககிட்ட பேசினானா அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா கரண்ட் இங்க இல்லாம இருந்திருக்கும், என்னென்ன கரண்டே இல்ல, என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல அப்படின்ற மாதிரி பிரபு சொல்லியிருப்பான். அதே மாதிரி பிரபு இருக்கான்ல நடுவுல எங்கேயோ வெளியே போயிருப்பான், ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்திருப்பான். இதான் சார் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. இப்ப தமிழும் சுத்தி முத்தி பாக்குறாரு, இங்க ஏன் சிசிடிவி எல்லாம் இல்லன்ற மாதிரி கேக்குறாரு. சார் இந்த ஹோட்டல் வேற ஒருத்தருக்கு கை மாற போகுது, அதனால தான் இன்னும் ஜென்ரேட்டரை கூட ரெடி பண்ணாம வச்சிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தமிழ் டீமை சேர்ந்தவர் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல ஒரு சிசிடிவி இருக்கிறத பார்த்து அந்த கடைக்காரங்க கிட்ட ஃபுட்டேஜை பார்க்கணுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. டாப் ஆங்கிள் இருந்து தான் அந்த ஃபுட்டேஜ் காட்டுது. ஹோட்டலுக்கு வேற யாரு வந்துட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு.
ஹோட்டலுக்கு வேற யாரோ ஒரு நபர் வந்துட்டு போயிருக்காரு. அவர் யாருன்றது கிளியரா தெரியல. அவர் என்ன கலர்ல ஷர்ட் போட்டிருக்காரு அப்படின்றது மட்டும்தான் இவருக்கு தெரியுது. இவர் பார்த்த விஷயம் எல்லாத்தையும் தமிழ் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த ஷர்ட் போட்டவங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல, சுத்தி முத்தி தேடி பாக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவர் அவரோட பேக்கெட்ல இந்த பேப்பர் இருந்தது அப்படின்ற மாதிரி எடுத்து தர்றாரு. அந்த பேப்பர்ல ஒரு 10 நம்பர் எழுதியிருக்கு. இது என்ன நம்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பார்க்க போன் நம்பர் மாதிரி தெரியல, அதனால இவரும் சாட்சிக்கு கால் பண்றாரு. இது அக்கௌண்டோட நம்பரான்றதை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சார் நான் பாக்குறேன்ற மாதிரி சாட்சியம் ஏத்துக்கிறாங்க. ஹோட்டலை விட்டு கிளம்பி போன நபரோட ஷர்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல, அந்த ஷர்ட்டை அடையாளமா வச்சு சுத்தி முத்தி தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பிரபு ஹோட்டல்ல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் திரும்பி வந்திருப்பாரு. எந்த இடத்துக்கு போனாரு அதையும் நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரேண்டமா இவங்க சில இடத்துல தேடிட்டு இருக்காங்க. இப்ப தமிழா எல்லா விஷயத்தையும் ரீகால் பண்ணி பாக்குறாரு. அவன் கண்ணை நோன்றன்ற மாதிரி உதியா சொன்னான் பாத்தீங்களா, அதை யோசிச்சு பாக்குறாரு. அவனோட பிரைவேட் பார்ட்டை கட் பண்ணி போடுறன்ற மாதிரி யுவராஜ் சொன்னார்ல, அதை யோசிச்சு பாக்குறாரு. அவனை மறக்கிறதுக்கு ட்ரை பண்றன்ற மாதிரி பிரபு தங்கச்சி சொன்னாங்கல்ல, அதை யோசிச்சு பாக்குறாரு. இதை தாண்டி வினோத்தோட அம்மா கிட்ட பேசும் போது வினோத்துக்கு ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த அம்மா கிட்ட என்ன காலேஜ்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி கால் பண்ணி கேக்குறாரு. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பாண்டிச்சேரியில இருக்க ஒரு காலேஜ்ன்னு சொல்றாங்க. சோ அந்த காலேஜுக்கு கூட பிரபு போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த காலேஜோட டீட்டெயில் தெரிஞ்சிருது இல்ல, அந்த காலேஜுக்கு போகணுன்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு 10 நம்பர் வேற கிடைச்சது இல்ல, அந்த 10 நம்பர் ரோல் நம்பரா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சார் உங்க காலேஜ்ல இந்த மாதிரி ரோல் நம்பர் இருக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், எங்க காலேஜ்ல யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. யாரோட நம்பர்ன்றதை இந்த சுரேஷ் சார் உங்களுக்கு பார்த்து சொல்லுவாருன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. இப்ப சுரேஷ் இருக்காருல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், நான் பார்த்து சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல சுரேஷும் வந்து, இது ரமேஷ்னு ஒரு பையனோட நம்பர்ன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி தமிழும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த ரமேஷ் பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவன் உனக்கு தெரியுமான்ற மாதிரி பிரபுவோட போட்டோவை காட்டுறது. தெரியாதுன்ற மாதிரி ரமேஷ் சொல்றான். அப்போ உன் நம்பர் எதுக்காக இவன் வச்சிருக்கான்ற மாதிரி கேக்குறது. எனக்கு தெரியலன்ற மாதிரி அந்த ரமேஷ்ன்ற பையனும் சொல்றான். இப்ப தமிழுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சார் கண்டிப்பா இது ரமேஷோட நம்பர் தானான்னு கேக்குறது. ஆமான்ற மாதிரி சுரேஷும் சொல்றாரு. இப்ப அடுத்ததா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்பதான் தமிழுக்கு போன் கால் வருது. இப்ப பேசி முடிச்ச தமிழ் இருக்காரு பாத்தீங்களா, நேரா சுரேஷோட ரூமுக்கு தான் வர்றாரு. இது ரமேஷோட நம்பரா, யார்கிட்ட போய் சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் இவரை போட்டு அடிக்கிறாரு. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. சுரேஷ் பொய் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவருக்கு தோணி இருக்கும். இந்த காலேஜோட சர்வரை ஆக்ட் பண்றதுக்கு சாட்சிக்கு இவர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. நீ செக் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. செக் பண்ணும் போது வினோத்ன்ற பேர்ல தான் இருந்திருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த வினோத்தை பாக்கணும்ன்ற மாதிரி இவரும் வந்து பாத்துருப்பாரு. அங்க இருக்கிறது வேற யாரும் கிடையாது, மொக்க வினோத் தான் இருக்காரு. அவர் தான் இந்த ரோல் நம்பரை சேர்ந்தவரா இருப்பாரு. எதுக்காக மாத்தி சொன்ன, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி இந்த சுரேஷை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. சுரேஷ் இருக்கார்ல அந்த கோச்சோட சொந்தக்கார பையனா இருப்பாரு. அந்த கோச்சோட பையனுக்கு சீட்டு வேணும்னு கேட்டதுனால இவர் ஏற்பாடு பண்ணி தந்திருப்பாரு. ஆனா வினோத்தோட சர்டிபிகேட்டை வச்சுதான் மொக்க வினோத்துக்கு சீட்டை வாங்கி தந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை இந்த இடத்துல இவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரபு இருக்கார் பாத்தீங்களா, இந்த நம்பர் யாரோட பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. கரெக்டா சுரேஷ் கிட்டதான் இது யாரோட நம்பர்னு கேக்குறாரு. சுரேஷ் உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உக்காருங்க நான் பார்த்து சொல்றேன்ற மாதிரி உக்கார வச்சிருந்தாரு. இப்ப உடனே இவரோட சொந்தக்காரரான அந்த கோச்சுக்கு கால் பண்றாரு. யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் இங்க கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி தந்தேன். இப்போ ஒருத்தன் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கான், எதாவது பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப இவருமே பார்த்து சொல்றேன்ற மாதிரி டைமை இழுத்துட்டு இருக்காரு. பிரபு இருக்கார்ல, சாப்பிடுற டைம் ஆயிடுச்சு, நான் சாப்பிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள நீங்க எடுத்து வைங்கன்ற மாதிரி சொல்றான். சரி நீங்க போங்க அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி வர்றாரு. அதே மாதிரி இவர் இருக்கார்ல, கோச்சை மீட் பண்ணோன்ற மாதிரி ஒரு இடத்துல கோச்சை மீட் பண்றாரு. அவன் கண்டிப்பா தெரிஞ்சுக்காம போக மாட்டான் போல, என் வேலைக்கு தான் பிரச்சனை வரும், எப்படியாவது பேசி சமாதானம் பத்தி அனுப்புங்கன்ற மாதிரி சுரேஷ் சொல்லியிருப்பாரு. இந்த கோச்சும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அவன் எந்த ஹோட்டல்ல இருக்கான்னு தெரிஞ்சு பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த, நான் அவ்வளவு சொல்லியும் நம்பாம வந்தியான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாண்ணா, நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. வினோத் சர்டிபிகேட்டை வச்சு உங்க பையனுக்கு சீட்டு வாங்கியிருக்கீங்களான்னு பார்க்காம நான் போக மாட்டேன்ற மாதிரி சொல்றான். போடா, நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி கோச் சொல்றாரு. கேட்க மாட்டேன், நான் உடனே தமிழ் சருக்கு கால் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்றதுக்காக வரான். சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு இவன் கழுத்துல ஒரு போடு போடுறாரு. இவன் துடிச்சு இந்த இடத்துல இறந்து போயிடுறான். இவருமே சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சுரேஷ மீட் பண்றதுக்காக தான் வர்றாரு. எவ்வளவோ பேசி பார்த்தேன், கேட்கல, அதனால தான் கதையை முடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் சட்டையில கொஞ்சம் ரத்தம் ஒட்டிட்டு இருக்கோம், முதல்ல சட்டைய மாத்துங்கன்ற மாதிரி சுரேஷ் சொல்றான். இவருமே சட்டையை மாத்திருப்பாரு. இவர் சட்டையை மாத்திட்டார்ல, அதனாலதான் இவங்க பக்கத்துல தேடும் போது இவர் மாட்டிருக்க மாட்டாரு, இல்லைன்னா கூட மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கோச் அமுக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் அமுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. கோச் இவங்களை பார்த்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது மத்த பசங்க இருக்காங்கல்ல, மொத்தமா ஒரு இடத்துல இவரை லாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா தமிழ் வரதுக்கு முன்னாடியே பசங்க கிட்டே இந்த தகவலை கொடுத்துருப்பாரு. இப்ப பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல புடிச்சிருந்தாங்க.
இப்ப தமிழம் என்னாச்சு ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து இவர் பண்ண விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாரு. உனக்கு பெரிய காலேஜ்ல சீட்டு வாங்கி தரேன்ற மாதிரி வினோத்தோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் வாங்கியிருப்பாரு. ஆனா இவரோட பையனுக்கு சீட்டு வாங்கிடலான்ற மாதிரி சீட்டு வாங்கியிருப்பாரு. ஆனா இவர் அட்ரஸ் மாத்திருக்க மாட்டாரு. அதனால இன்டிமேஷன் லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வினோத்துக்கு வந்துருது. வினோத்தி இவர்கிட்டயே காட்டுறாரு, அண்ணன் என் பேருக்கு வேற இன்சியல், ஆனா இவங்க இன்சியல் வேற மாதிரி போட்டிருக்காங்க, நீங்க தான் எனக்காக இந்த காலேஜ்ல பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. இவரை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. இவர் சமாளிக்கிறதுலயே வினோத்துக்கு டவுட் வந்திருக்கும், அதனால காலேஜ்ல போய் விசாரிச்சிருப்பான். அப்பதான் மொக்க வினோத்துக்கு சீட் வாங்கியிருக்கிறது தெரிய வந்திருக்கும். ஓஹோ, என் சர்டிபிகேட்டை வச்சு உங்க பையனுக்கு சீட் வாங்கியிருக்கீங்களா, என் சர்டிபிகேட் என் கைக்கு வரணும், இல்லனா எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடுவேன், உங்களுக்கு தான் அசிங்கமா போயிடும், பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை இவன் பிரபு கிட்டயும் ஷேர் பண்ணிருப்பான். அதனால தான் இவன் இறந்து போனதுக்கு அப்புறம் பிரபுக்கு லைட்டா டவுட் வந்திருக்கும். பிரபுக்கு தெரியும்ன்றதுலாம் இவருக்கு தெரியாது இல்ல. இந்த வினோத் கதையை முடிச்சுட்டா நம்ம பையனுக்கு அந்த இடத்துல சீட்டு கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக கதையை முடிக்கலானே யோசிச்சிருப்பாரு. அவன் தனியா மாட்டும் போது காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் தள்ளி போய் பேசலாம்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணு பின்னாடி கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க, ஆனா அம்மா தண்ணி பிடிக்க விட்டுருப்பாங்க, இதுதான் கேப்பு, நம்ம போயிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இவரு வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அவன் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்றாரு. வேணும்ட்டே லெப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்றாரு. போலீஸை குழப்பறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஆணுறுப்பை கட் பண்ணதும் போலீஸை குழப்பறதுக்காக தான், பொண்ணுங்க விஷயத்துல ஏதோ தப்பு பண்ணிருக்கான் அதனால தான் இப்படி ஆயிருக்கு போலன்ற மாதிரி போலீஸ் யோசிப்பாங்கல்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. உதய மேலயும் சந்தேகத்தை திருப்பணுன்றதுக்காக தான் வேணும்ட்டே ரெண்டு கண்ணியும் நோண்டிருப்பாரு. ஏன்னா அவன் நோண்டிருவன்ற மாதிரி சொன்னான்ல, எல்லாருமே அவனை சந்தேகப்படுவாங்க, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணிருப்பாரு. ஆனா தொக்கா மாட்டிக்கிறாரு. உன் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ரெண்டு அப்பாவிங்களை சாவடிச்சிட்டி அப்படின்ற மாதிரி தமிழும் திட்டுறாரு. இப்ப திரும்பி அந்த ஏரியால ஒரு மேட்ச் நடக்குது போல, இந்த ரெண்டு டீமுக்குள்ளதான் மேட்ச் நடக்குது. இப்ப சீஃப் கெஸ்டா தமிழ் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இதோடயே நமக்கு இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.